டெஸ்லாட்ட உண்மைக்குமே அவங்க கிட்ட நிறைய கேஷ் இருக்கா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்சோ $4 billion கேஷ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது என்ன அந்த சீக்ரெட் பிளான் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஏன் இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. சில பேர் வந்து டெஸ்லா கிட்ட அவ்வளோ நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் நிறையா பணம் கிடையாது அப்படின்றாங்க. சில பேர் வந்து இல்லை டெஸ்லா வந்து ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட் இருக்குது அப்படின்றாங்க, அவங்க கிட்ட நிறைய கேஷ் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதை டீட்டெயிலாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காண்டி தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். ஸோ மேக் ஷுர் இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பாருங்க, அப்போ தான் உங்களால் தெளிவாக புரியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனியோட ஹெல்த், அதோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தை புரிஞ்சுக்கணுன்னா கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதோட பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்ப்போம். இதுதான் டெஸ்லாவுடைய பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்னா என்னப்பா, என் கம்பெனி கிட்ட இவ்வளவு முதலீடு, என் கம்பெனியோட அசெட், என்னுடைய இதெல்லாம் எனக்கு சொந்தம், இந்த கம்பெனியே நாளைக்கு ஆப்ரேஷனே எல்லாம் திவாலானாலும் இந்த கம்பெனிக்குன்னு இவ்வளவு சொந்தம் அப்படின்னு கம்பெனியோட அசெட்ஸ் வந்து இருக்கும் ஒரு பக்கம். கம்பெனிக்கு கடன் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த கடன் ஒரு பக்கம் இருக்கும். ஸோ எப்பவுமே கையில் என்ன கடைசியாக மிஞ்சும், இதான் என் மொத்த அசட்டு, இதான் என் கடன், ரெண்டே செப்பரேட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஃபைனலாக என்ன இருக்கோ அதான் கைக்கு மிஞ்சும். கரெக்டாக அதான் நம்மகிட்ட இருக்கிற ஆக்சுவல் அசட்டுன்னே சொல்லணும். ஸோ இங்கே இருக்கிற அசட்டை வந்து நம்ம கடன் இருக்கிறனால அது அசட்டுன்னு ஆக்சுவலி சொல்லிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்போ வந்து ஒரு கம்பெனி பார்த்தோன்னே தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தோன்னு தெரியும். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், நீங்கள் எந்த பேலன்ஸ் ஷீட் எடுத்தீங்கனாலும் இப்படி தான் இருக்க போகுது, அதோட அசட்டு அதோட லயபிலிட்டி. ஸோ அசட்டையும் லயபிலிட்டியும் நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், கம்பெனிகிட்ட இருக்கிற கடைசியாக அதோட ஈக்விட்டி தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ டெஸ்லாவோட அசட் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட கரண்ட் அசட்ஸ் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா கேஷ் ஈக்குவலன்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மொத்தமாக என்ன சேர்த்துருக்கு, 22 billion அவங்க கிட்ட இருக்குது அப்படின்றாங்க. இந்த அசட்ஸ்லேயே ரெண்டு நீங்கள் விதமாக பிரிக்கலாம், ஒன்று கரண்ட் அசட்ஸ், ஓகேவா, இன்னொன்று வந்து நான் கரண்ட். இந்த கரண்ட் அசட்ஸில் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 year உங்களுக்கு லிக்விட் ஆக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள் தான் இந்த கரண்ட் அசட்ஸ்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி கரண்ட் லயபிலிட்டியில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, 1 year நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டோட்டலாக மொத்த கடன் பார்க்கும்போது நான் 1 year கொடுக்க வேண்டிய கடன், அதுபோக எனக்கு லாங் டேர்மாக நான் அடைக்க வேண்டிய கடன் அப்படின்றத சேர்த்து தான் மொத்த கடனாக வரும். கரண்ட் அசட்ஸ்னு வரும்போது இமிடியேட் லிக்விடாக இருக்கணும், ஏன்னா ரியல் எஸ்டேட்ஸ் எப்போவுமே இமிடியேட் லிக்விட் கிடையாது. அதனால் இமிடியேட் லிக்விடாக நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் கொடுக்குறது, இல்லைனா இதை போய் எங்கேயாவது இந்த கவர்மெண்ட்டோடைய பாண்டை வாங்கிக்கிறது, ட்ரெஷரி பில்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நம்மளே லிக்விட் டெப்ட் ஃபண்ட்ஸில் வந்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த டெப்ட் ஃபண்ட்ஸ்லாம் நம்ம வந்து எப்படி வந்து உங்களோட கேஷை நார்மலாக கேஷ் வைக்காமல் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு கூட நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இப்போ அதில் வந்து லிக்விட் ஃபண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம் இல்லையா, ஒரு நாளில் கடன் கொடுக்குறது, ரெண்டு நாள், அந்த மாதிரி இதில். ஸோ இப்போ இதில் நம்ம எப்படி புரிஞ்சிக்கலான்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் அசட்ஸ் வந்து இமிடியேட்டாக நம்ம கேஷ் நினச்சா மாத்திர மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், உங்கள் கையில் கேஷ் இருந்தால் அது கேஷ் தான், பிரச்சனையே கிடையாது. கேஷ் ஈக்குவலன்ஸ்னாலும் கேஷுக்கு பதிலாக அது அப்படியே எனக்கு இன்ட்ரெஸ்ட் தர மாதிரி ஏதோ வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுப்போம். இன்வென்ட்ரியில் இருக்கிற காசு வச்சுப்போம், ஏன்னா அதெல்லாம் இமிடியேட்டாக இப்போ நம்ம விற்றாலும் காசு ஆயிரும். அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் மற்றவங்க நமக்கு தர வேண்டிய பணம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சதுக்கு இதெல்லாம் தான் டோட்டல் கரண்ட் அசட்ஸ் வரும். அந்த டோட்டல் கரண்ட் அசட்ஸில் மட்டும் டெஸ்லா கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக டெஸ்லா கிட்ட இந்நேரம் 31 December 2022 முடியல 40 billion இருக்குது, 41 billion இருக்குது. ஓகேவா? டோட்டல் கரண்ட் அசட்ஸ் இந்த வருஷம் அவங்க நினச்சி எல்லாருக்கிட்டேருந்து வர வேண்டிய காசு வந்து நம்ம எல்லாத்தையுமே கேஷாக மாற்றினோன்னா ஒரு வருஷத்துலேயே அவங்களால $41 billion ரைஸ் பண்ண முடியும். ஓகேவா? ரைஸ் பண்ண முடியல, அவங்கக்கிட்ட இருக்கும் நெட் அமௌண்ட் அவங்கக்கிட்ட இருக்கிறது. அப்புறம் ஆப்ரேட்டிங்கில் இந்த லீஸ்க்கு வெஹிக்கிள்ஸ் வர்றது, அப்புறம் இந்த சோலார் எனர்ஜி சிஸ்டம்ஸில் வர காசு, அவங்க வந்து ப்ராப்பர்ட்டிஸு, அவங்க வச்சுருக்க உள்ள பிளான்ட்டு, அந்த நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால அதுக்கு யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸு, அப்புறம் ஆப்ரேட்டிங் லீஸு, நம்ம சிலருக்கு ரைட்ஸ் கொடுப்போம் இல்லையா, நம்ம எங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் ரைட்ஸ் கொடுக்குறோம், அந்த ரைட் ஆஃப் யூஸ் அசட்ஸு, அப்புறம் டிஜிட்டல் அசட்ஸ்னால் தெரியும் இல்லையா, அந்த கிரிப்டோ கரன்சி அந்த மாதிரி விஷயங்கள். டெஸ்லா வந்து ஆக்சுவலி அந்த டிஜிட்டல் அசட்ஸை கம்மி பண்ணிட்டாங்க, 184 million தான் இருக்குது ஆக்சுவலி, ஏன்னா அவங்க கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது $1.2 billion பிட்காயின் வாங்கி வச்சுருந்தாங்க, அது ஒரு பெரிய கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ அதில் ஆக்சுவலி அவர் வித்துட்டார் இந்த வாட்டி பெரிய கிராஷுக்கே, கிரிப்டோ மார்க்கெட் விழுந்ததுக்கே மஸ்க்கு தான் காரணன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ டெஸ்லா அவர் பிடிசி சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு, சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் வச்சிருந்த ஹோல்டிங்ஸும் வித்துட்டார், பெரிய செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு, அப்புறம் நிறையா கிரிப்டோ மார்க்கெட்டே அடி வாங்கி கிடக்குது. அது மூலமாக கிரிப்டோ மார்க்கெட் விழுந்தது மூலமாக டெஸ்லாக்கு பிரச்சனை வரல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ஹோல்டிங்ஸை 1.2 billion வெறும் 184 million மாற்றிட்டாங்க,
அவர் எல்லாத்தையுமே வித்துட்டார் பிடிசிலாம். இப்போ கிராஷ் ஆனதுக்கு இல்லை, கிராஷ் ஆனதுக்கு முன்னாடியே வித்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நெட்டாக ஒரு 130 மில்லியன் லாஸுக்கு மட்டும் போதும்னு சொல்லி வித்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது அப்படியே 1.2 பில்லியன் அப்படியே ஹோல்ட் பண்ணியிருந்து இந்த நேரம் கிராஷாக இருந்தால் டெஸ்லாக்கு இந்த 1.2 பில்லியன் வந்து லாஸ் வந்திருக்கும். இதான் இது இன்னொரு எவிடன்ஸ் எலான் மஸ்க் வந்து ஒரு மிகப்பெரிய வெரி குட் ட்ரேடர் அப்படின்றதுல. வெரி குட் ட்ரேடர்னா நாட் அ ஷார்ட் டேர்ம் ட்ரேடர், லாங் டேர்முக்கு நல்லா ட்ரேட் பண்ணுவார். பட் அட் த சேம் டைம் ஷார்ட் டேர்ம் ட்ரேட்லேயும் அப்பப்போ இந்த மாதிரி மார்க்கெட் பற்றின ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் அவர்கிட்ட இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஓகே, மொத்தமாக $82 பில்லியன் டெஸ்லா கிட்ட இருக்குது. மொத்தமாக இல்லை, எல்லாத்தையும் விற்கிறேன்டா, என் கையில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் நான் விற்றுட்டேன் அப்படின்னா என் கையில் இன்றைக்கி என்ன இருக்கும் டெஸ்லா கிட்ட எப்படி இருக்குன்னா $82 பில்லியன் இருக்கும். ஸோ வித்துட்டேன். இப்போ நான் வந்து எனக்கு நான் கடன் கொடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி கடன் நான் யாருக்கெல்லாம் எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் லயபிலிட்டிஸ் இந்த வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ளே நான் கொடுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் பேபிள் யாருக்கெல்லாம் இப்போ இந்த இதில் ஒரு 15 பில்லியன் யார் கொடுக்கணும், லட்சே இந்த சப்ளைஸ்லாம் இருப்பாங்கள்ல, கார் செய்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மெட்டீரியலும் ஒவ்வொரு சப்ளைட்டிருந்து வாங்குவோம், அவங்களுக்குலாம் அவங்ககிட்டலாம் சில அக்ரிமெண்ட் போட்டிருப்போம், அந்த அக்ரிமெண்ட் படி நம்ம மெட்டீரியல் வாங்கியிருப்போம், சம்டைம்ஸ் கொஞ்சம் லேட்டாக பணம் கொடுக்குற மாதிரி வரலாம், இல்லை பொதுவாக சப்ளைஸ்க்கு பே பண்ண வேண்டிய பணம்னு வச்சுப்போமே, அது வந்து அக்கௌண்ட்ஸ் பேயபிளில் அது ஒரு $15 பில்லியன் கொடுக்கணும். அதே மாதிரி தான் கடன் அக்யூட் லயபிலிட்டிஸ் அதர்ஸ் இதில் ஒரு 7 பில்லியன், மொத்தமாக இதில் ஒரு $22 பில்லியன் கரண்ட். அது மட்டும் இல்லை, இன்னும் சைடில் பார்த்தீங்கன்னா டிஃபர்ட் ரெவன்யூ, டிஃபர்ட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு $1.7 பில்லியன் இருக்குது. ஸோ இப்போ அந்த $1.7 பில்லியன் வந்து டிஃபர்ட் ரெவன்யூ அப்படின்னா, நம்ம சில இதை ப்ராமிஸ் பண்ணியிருப்போம் தரோன்னு சொல்லிட்டு அது மூலமாக நம்ம காசை வாங்கியிருப்போம், அதை வந்து அந்த ஃபியூச்சரை கொடுத்தா தானே அந்த காசு நமக்கு, இல்லைனா அவங்களுக்கு நம்ம அந்த காசை திருப்பி கொடுக்கணும்ல, அதனால தான் அதை டிஃபர்ட் ரெவன்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபியூச்சரை கொடுத்துட்டு நம்ம இந்த ரெவன்யூலாம் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்படி இந்த வாட்டி எஃப்எஸ்டி 300 மில்லியன் அவங்க வந்து இந்த ரெவன்யூ ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னோம்ல, அது வந்து இந்த இங்கே இருக்கிற இந்த இங்கே பாருங்களேன் இங்கே 1.9 பில்லியன் வச்சு கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல. ஸோ இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட வந்து வாங்கின காசில் ரெகக்னைஸ் பண்ணிட்டோம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபீச்சர்ஸாக கொடுத்துட்டோம். பட் இருந்தாலும் $1 பில்லியன் கிட்ட நம்ம கம்ப்ளீட்டாக கொடுக்கணும், ஏன்னா எஃப்எஸ்டி வந்து பேட்டா இல்லாமல் ஒன்றும் ஃபுல் ப்ரோக்ராமை ரிலீஸ் ஆகி ரிலீஸ் பண்ணணும், அப்படின்னா தான் நம்ம வந்து இதில் இதை வந்து கம்ப்ளீட்டாக ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டெபாசிட், கஸ்டமரும் டெபாசிட்ஸ் பண்ணுவாங்க, இவன் எனக்கு கார் வேணப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு இனிஷியலாக ஒரு அமௌண்ட் போட்டு வாங்குகிறோம், ஆர்டர் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆனால் நம்ம கார் அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் அந்த கஸ்டமர்கிட்ட வாங்கின காசும் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய காசுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 1.5 பில்லியன். கஸ்டமர் டெபாசிட் போட்டுட்டாங்கன்னு அதை ரெவன்யூவில் எடுக்க முடியாது, நம்ம காரை கொடுத்தா தான் அதை வந்து என்ன பண்ண முடியும், மிச்சத்தை பே பண்ணி அவங்க காரை எடுப்பாங்க, அப்போனா தான் அது ஆக்சுவல் ரெவன்யூவாக மாறும். இப்போ வந்து கஸ்டமர்ட்டு வந்து டெபாசிட் தான் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து ஒரு 1.5 பில்லியன். ஸோ மொத்தமாக டெஸ்லா கிட்ட டோட்டல் கரண்ட் லயபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 26 பில்லியன் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் கரண்ட் அசெட் என்ன, இன்றைக்கி இருக்கிறவங்க அசெட்டல் ஒரு வருஷத்துக்குள்ளேயே விற்க முடிஞ்சதே $41 பில்லியன் கிட்ட அவங்ககிட்ட அசெட் இருக்குது, அதில் கரண்ட் லயபிலிட்டி 26 பில்லியன் தான். ஓகேவா? அது ஆக்சுவலி ரொம்ப கம்மி. நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ டிஃப்ரென்ஸ் கரண்ட்டோ, அதாவது இப்போ அவங்ககிட்ட கடன் இல்லைன்னு தானே சொல்லணும், இப்போ டெஸ்லாக்கு கடன் இருக்குது, டெஸ்லா கிட்ட கேஷ் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்ககிட்ட எல்லாத்தையுமே கொடுத்துட்டாலும் அவங்ககிட்ட நெட்டாக அவங்ககிட்ட எவ்வளோ கேஷ் இருக்கும், இந்த 26 பில்லியனே ஒரு வருஷத்தில் அடைக்கணும், 40 பில்லியன் தான் ஒரு வருஷத்தில் வரபோதே, அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற 26 - 40 போட்டிங்கன்னா மிச்சம் 14 பில்லியன் டெஸ்லா கிட்ட தான் இருக்குது, அது நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அவங்களோட கேஷ் பொசிஷன் வந்து ரியலி ஸ்ட்ராங், இதனால தான் டெஸ்லா கிட்டே டெப்ட் கிடையாது அவங்க, ஏன்னா இப்போ இந்த மாதிரி இப்போ சில பேர் 26 பில்லியன் கொடுக்கணுன் இருப்பான், அவன் அசட்டே வந்து 15 பில்லியன் தான் வச்சுருப்பான். நீங்கள் நல்ல லைக் நிறைய பேலன்ஸ் ஷீட்டில் அப்படி பார்க்கலாம். நீங்கள் 26 பில்லியனுக்கு இங்கே 26 சில பேர் மெயின்டைன் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட நிறைய கேஷ் இருக்குது, ரிசெஷன் டைம் அவங்க தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா கரண்ட் கடன் கூடிருச்சுன்னா அடைக்கணும் இல்லையா. ஸோ இப்போ டெஸ்லா பொறுத்தவரை கடன் எவ்வளோ கூடினாலும் அவங்களால அடைச்சிட முடியும், ஏன்னா கரண்ட் லயபிலிட்டி வந்து 26 பார்த்தோம், அது போக மற்ற ஒரு சில லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ்லாம் சேர்த்துட்டிங்கன்னா மொத்தமாகவே அவங்களுக்கு கடன் 36 பில்லியன் தான். இப்போ இந்த இதை பாருங்கள், மொத்தமாகவே டெஸ்லாக்கு 36 பில்லியன் தான் கடன் இருக்குது, ஆனால் அவங்ககிட்ட மொத்தமாகவே அவங்ககிட்ட இருக்கிற அசட் வந்து 82 பில்லியன். அப்போனா டெஸ்லா எவ்வளோ வெல் பொசிஷன்ட், கிட்டத்தட்ட ஒரு 3 டைம்ஸ் அவங்ககிட்ட, 3 டைம்ஸ் இல்லைனாலும் ஒரு 2.7 டைம்ஸ் அவங்ககிட்ட கடனை விட அசட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ இதில் இந்த டோட்டல் அசட்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் டோட்டல் லைபிலிட்டியை சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் ஒரு அமௌண்ட் வரும், அதுதான் இந்த $44 பில்லியன். அது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஹோல்டரோட ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஸ்டாக் ஹோல்டரா இன்றைக்கி டெஸ்லா கிட்ட நமக்கு வந்து அந்த 44 பில்லியன் வந்து எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் அது பங்கு இருக்குது.
ஓகேவா? ஸோ டெஸ்லா அவங்கக்கிட்ட கடன், அவங்களோட அசட்லேருந்து கடனை கழிச்சிட்டோன்னா $44 billion இருக்கு. ஸோ அதனால டெஸ்லா வந்து பேசிக்கலி ஜீரோ டெப்ட் கம்பெனி. ஓகேவா? $44 billion இருக்குது. அந்த $44 billion தான் கடைசியாக எத்தனை ஷேர் ஹோல்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க பிரித்து எடுத்துகிட்டு போகிறாங்க, போகிறோம் கம்பெனி நாளைக்கு எழுத்து முன்னா சொல்கிறேன். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் போக போக கூட்டிகிட்டே வரும். இப்போ பாருங்களேன், ஸ்டாக் ஹோல்டருக்கு ஈக்விட்டி வந்து நம்ம $44 billion பார்த்துருக்கோம். பட் பாருங்கள், ஒரு வருஷம் முன்னாடி அது வெறும் $30 billion தான் இருந்துச்சு, லைக் December 2021. அடுத்து பாருங்கள், ஒரே வருஷத்தில் அங்கே கூட $14 billion ஏறி இருக்கு. ஸோ ஷேர் ஹோல்டராக டெஸ்லா வந்து அவங்களோட இன்ஃபேக்ட் இங்கே 26 பில்லியனுக்கு போல ஜீரோ வச்சிருந்தா நல்லது தான். பட் யாருமே பிஸ்னஸ் அப்படி நடத்த மாட்டாங்க, அப்படி நடத்தணுன்ற அவசியம் கிடையாது. டெஸ்லாவோட பொசிஷன்ஸ் எல்லாம் குட். இப்போ நமக்கு என்னென்னா, இதெல்லாமே இமீடியட்டாக அவங்க கையில் கேஷ் ரைஸ் பண்ண முடியாது. நம்ம அதான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ இதுவுமே சப்ளையர் நம்மக்கிட்ட வர வேண்டி, சப்ளையர்கிட்ட நம்ம கொடுக்க வேண்டியது, இது சப்ளையர்கிட்ட நம்மகிட்டருந்து வர வேண்டியது, அப்புறம் இந்த இன்வென்ட்ரிக்கெல்லாம் விற்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது டக்குன்னு எனக்கு ஒரு $5 billion நான் நாளைக்கு ஒரு பிளான்ட் வேணும், நான் செலவு பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து இம்மிடியேட்டாக கையில் கேஷ் இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். இந்த வாட்டி அந்த சீக்ரெட், டெஸ்லாவோட சீக்ரெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு ஒரு லைன் இருக்கா, அதில் வந்து இப்போ டெஸ்லா போன குவார்ட்டரில் $1 billion வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த குவார்ட்டரில் பாருங்களேன், $4 billion வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபேக்ட்ரி வாங்கியிருக்கோம், ஃபேக்ட்ரிக்கு காசு கொடுக்குறோம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதில் வராது. நம்ம ஒரு இப்போ கிகா நெவாடான்னு ஒரு ஃபேக்ட்ரி போட போகிறாங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் $3.5 billion, அதெல்லாம் இதில் வராது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பணம் அலோகேட் ஆகி அதுக்கு அதெல்லாம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸோ இல்லை கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்பென்சஸில் அதெல்லாம் போயிடும். இது $4 billion அவங்க வெறும் பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னன்றதை டெஸ்லா தெளிவாக இன்னும் சொல்லவில்லை. அதான் அங்கே இருக்கிற சீக்ரெட். $4 billion என்னடா வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு டெஸ்லா கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் ஓடிட்டுருக்கு. மோஸ்ட்லி என்ன ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டோட ட்ரெஷரி பில்ஸ் இருக்கு இல்லையா, டி பில்ஸ், அது வந்து இப்போ வந்து பயங்கரமாக ஏறிட்டுருக்கு. ட்ரெஷரி ஈல்ஸ் வந்து ஆல்ரெடி 4% கொடுக்கலாம் யூஎஸில், ப்ரெஷட்டி அதை வாங்கி வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மஸ்க் வந்து நம்ம இந்த மாதிரி வேலைகள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றனால அவர் வந்து கேஷ் எதுக்கு கேஷாக வைக்கணும், பிடிசி வந்து முன்னாடி வாங்கியிருந்தார் பட் அது இப்போ சரி வரல. இந்த வாட்டி ஆல்ரெடி ட்ரெஷரி இல்லை 4% கொடுக்குறான். அவங்கக்கிட்ட இருக்கிற டேட்டா படி அது இன்ஃப்ளேஷன்லாம் இல்லை, டிஃப்ளேஷனுக்கு தான் போயிட்டுருக்கிற மாதிரி மஸ்க் ஆல்ரெடி அதையும் சொல்லிட்டு தான் இருக்கார் ஓப்பனாக ட்வீட்டில். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி வச்சுருக்கீங்க, உங்களால் பெரிய பிரச்சனை தான் வரப்போகுது, டிஃப்ளேஷன் தான் டிஃப்ளேஷன் ஆக போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ டிஃப்ளேஷன் ஆக போகுதுன்னு வரும்போது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2% டிஃப்ளேஷன் இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் கிட்டத்தட்ட 4% ஈல்டில் கொடுக்குறா, 2% உங்களுக்கு ஆல்ரெடி பணம் டிஃப்ளேட் ஆக போகுது அப்படின்னா, ஆல்ரெடி யூ ஆர் மேக்கிங் லைக் 6% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட கேஷில். அப்போ கேஷை சும்மா கேஷாக வச்சுருக்காம ஒரு ட்ரெஷரி ஈல்டில் போட்டுட்டு அதில் ஒரு 4% எப்படி கேஷ் வந்து ஒரு 2% டிஃப்ளேஷன் ஆக போகுது. அவங்கக்கிட்ட இருக்கிற டேட்டா படி, ஒன்று மார்க்கெட்டில் 2% டிஃப்ளேஷன் மார்க்கெட்டில் டேட்டா இல்லை, பட் மஸ்க் எப்படி கால்குலேட் பண்ணுறாருன்னு வச்சுப்போமே, பணம் வந்து இன்ஃப்ளேஷன்லாம் இல்லை டிஃப்ளேஷன் தான் ஆகுதுன்னு. ஸோ இப்போ அவர் கணக்கு பார்த்தீங்கன்னா 6% வந்துடும். 6% அப்படின்ற சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆக்சுவலி. அதனால கேஷாக வச்சுருக்கிறது போல இந்த பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அவங்க கவர்மெண்ட்டோட ட்ரெஷரி ஈல்ஸை வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு தர மக்கள் சொல்கிறாங்க. இன்னொரு தர மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கான்ஃபரன்ஸ் காலே, அந்த ஏர்னிங்ஸோட கால் நடந்துச்சு இல்லையா, அந்த ஏர்னிங்ஸ் காலில் பார்த்தீங்கன்னா 4 பில்லியனுக்கு கேப்டிவ்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்கிறதுனா, லோன்ஸ் கொடுக்குறது கஸ்டமர்ஸ்க்கு வந்து. இப்போ நம்ம வந்து கார் வாங்குறவங்க இப்போ ஏன் வாங்க பண்ணுறாங்க, பேங்க்குக்கு போகிறோம், பேங்க்கில் போய்ட்டு நான் வந்து போனோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி கார் வாங்கியிருந்தேன்னா, கார் வாங்குறதுக்கு ஒரு லோன் எடுத்தேன்னா எனக்கு அதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 5% நான் வட்டி கட்டினா போதும்னு இருந்துச்சு. இன்றைக்கி போயிட்டு நான் போய் அதே லோன் எடுத்தேன்னா எனக்கு 10% கட்ட சொல்கிறோம். அப்போ நான் வந்து காருக்குன்னு லோன் போடுறது வந்து என்ன ஆயிரும், எனக்கு வந்து இப்போ நான் வந்து போட மாட்டேன், அதனால் நான் இப்போ காரை வாங்க மாட்டேன் கரெக்டாக. ஸோ அதனால் எதுக்கு அந்த பேங்க் சைட்லாம் போயிட்டு நாங்களே உங்களுக்கு கொஞ்சம் வேண்டி சின்ன சின்ன பிஸ்னஸஸ்க்கோ சின்ன சின்ன ஆட்களோ கொஞ்சம் நல்லா தெரிகிறாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான், அவங்களுக்குலாம் வந்து லோனை கஸ்டமர் டெஸ்லாவே கொடுத்துரும். ஓகேவா? டெஸ்லாவே கொடுத்து ஒன்று காரை வாங்க வைக்கும், நீங்களே வந்து பேங்க்கு போய்ட்டு லோன் போடுறதுக்குள்ள ஏன் நீங்கள் லோன் போட்டுக்கோங்க, அங்கே நீங்கள் அதே 5% நான் தரேன்ப்பா, எனக்கு 10% வேணாம், நீ 5% உன் காரை நீ வாங்கிட்டு போ, 5% காசுக்கு நீ எனக்கு கொடு போதும் அப்படின்ற மாதிரி ஒரு வேலையை செஞ்சுருக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து டெஸ்லாவுக்கு அந்த $4 billion வந்து கொஞ்சம் அந்த ஆர்குமெண்ட்டில் ஒன்று ரெண்டு சைடு போயிடும். அது வந்து ஒன்று இல்லை கரெக்டு சமையான விஷயம், நம்மக்கிட்ட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க, டிமாண்டை வந்து
இன்ட்ரெஸ்ட் ரேட்னால இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குது, லோன் ரேட்லாம் அதிகமாக இருக்குன்றனால கார் வாங்காமல் போகிறவங்கள நம்ம இப்படி கம்மியான லோன் ரேட் கொடுத்து காரை வாங்க வச்சுருவோம். ஸோ தட் இன்னவே நம்ம கார் தான் வாங்குறாங்க. ஸோ நமக்கு பிஸ்னஸ் எல்லாம் நல்லபடியாக போகுது. இது ஹெல்த்தி மூவ் கரெக்டாக. ஆனால் இந்த லோன்ஸ்லாம் இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னென்னா டிஃபால்ட் ஆகுறது, அந்த லோன் அடைப்பாங்களா அப்படின்றது தான் பெரிய க்வெஸ்சன் வரும் இல்லையா. ஸோ அதில் தான் வந்து அப்போ அது வந்து ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிடும் கரெக்டாக. ஸோ அது வந்து ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படும். ஆனால் ஒருவேளை அது நல்லபடியாக போய் எல்லா வாங்கின எல்லா கடன் வாங்கினவங்க எல்லாருமே கரெக்டாக அடைச்சிட்டாங்க அப்படின்னா சூப்பரான மூவ், சூப்பரான மூவ் அது. ஏன்னா அஃப்கோர்ஸ் நமக்கு பிஸ்னஸ்க்கு பிஸ்னஸ் ஆச்சு, அந்த வச்சிருந்த கேஷ்க்கு கூட இன்ட்ரெஸ்ட்டும் சம்பாதிச்ச மாதிரி ஆச்சு. அது ஒரு வகையான ஒரு சமையான அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சூப்பர் பில்லியன் மூவ். ஆனால் அதில் அதுலேருந்து ஒரு சின்ன ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்கையுமே ஒரு $5 billion லைன் ஆஃப் கிரெடிட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. டெஸ்லா வந்து ரெண்டு பேங்க்கில் சிட்டி பேங்க்கும் டாய்ச்சு பேங்க்னு நினைக்கிறேன், அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் $5 billion லைன் ஆஃப் கிரெடிட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பேசியிருந்தோம். ஸோ அது வந்து இப்போது இந்த மாதிரி கடன் கொடுக்குற மூலமாக ஏற்படுற ஒரு சின்ன ரிஸ்க்கை அந்த கிரெடிட் ஆஃப் லைன் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறதுனால அந்த ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாக தான் பார்க்கப்படுது ஓகேவா. ஸோ ஏன்னா இவங்க யாராவது டிஃபால்ட் ஆக்குறாங்க, கொடுக்குறதுக்கு எதாவது லேட் ஆகுது அந்த மாதிரி சம்திங் லைக் தட், பட் இமீடியட்டாக கேஷ் வேணும் ஆனால் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி லைன் ஆஃப் கிரெடிட்டில் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இதில் என்ன ஆர்கியூமெண்ட்னா டெஸ்லா கிட்ட நிறைய கேஷ் இருக்குது, அதில் டவுட்டே கிடையாது. நம்ம இப்போ தான் பார்த்தோம் $44 billion டிஃப்ரென்ஸ் இருக்குது ஷேர் ஹோல்டர்ஸோட ஈக்விட்டியே. அட் த சேம் டைம் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸாகவே அவங்க கையில் வந்து எப்படியும் சில நிறைய $1 billion வச்சுருக்காங்க. Q4 அனாலிசிஸில் சொல்லியிருந்தேன் எவ்வளோ அவ்வளோ கேஷ் இருக்குன்னா உங்களுக்கு எதுக்கு லைன் ஆஃப் கிரெடிட் அப்படின்றது தான் பேசிக் க்வெஸ்சன். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பார்த்தா அவங்க வச்சுருக்க கேஷ் எல்லாம் அவங்க சும்மா கையில் வச்சுக்கல, அவங்க ஏதோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்காக எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதில் ரிட்டர்ன்ஸ் எடுக்க பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் மேபி அவர் இந்த லைன் ஆஃப் கிரெடிட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஏன்னா இது எல்லாமே ஸ்பெக்குலேஷன் தான், எதுக்கு என்ன நடக்குது அப்படின்ற ஒரு திங்கிங்கில் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணாங்க அந்த $4 billion இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படின்றது இன்ன வரைக்கும் இன்னும் டெஸ்லா ரிவீல் பண்ணலை. ஸோ டெஸ்லா வந்து ரெசெஷனுக்குள்ளே போகிறதுக்கு அவங்களோட பேலன்ஸ் ஷீட் வந்து வெரி வெல் பொசிஷன்டு, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதில் ரெசெஷனே வரலைன்னா சூப்பர் அமையான பேலன்ஸ் ஷீட், வேறு லெவல் பேலன்ஸ் ஷீட். அஃப்கோர்ஸ் உலகத்துலேயே பெஸ்ட் பேலன்ஸ் ஷீட்னா கூகுள் பேலன்ஸ் ஷீட்டு, அந்த மாதிரி ஆப்பிள் பேலன்ஸ் ஷீட் அங்கே தான் போய் பார்க்கணும். இது வந்து ஒரு க்ரோயிங் கம்பெனிக்கு, ஒரு ஆட்டோமோட்டிவ் கம்பெனியில் இதை மாதிரி ஒரு பெஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் பார்க்க முடியாது வேற எங்கேயும். இன்ட்ரெஸ்ட் இன்கம்னு போக பாருங்க, இன்ட்ரெஸ்ட் இன்கம்னா என்ன, வட்டி மூலமாக வந்து காசு. ஸோ Q4 அவங்க வந்து 25 கொடுத்தவங்க இப்போ 160 million கொடுக்குறாங்க. பட் போன குவார்டருக்கும் இந்த குவார்டருக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 86 million அப்படியே டபுளாக இருக்குது வட்டி மட்டும். அப்போ இவங்க எங்கேயோ கன்ஃபார்மாக என்ன பண்ணியிருக்காங்க, வட்டிக்கு கொடுத்துருக்காங்க அந்த $4 billion. ஓகே, ஸோ இப்போ டெஸ்லாவுடைய கேஷ் பொசிஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆக்சுவலி முந்தி நம்ம தமிழில் இந்த மாதிரி டெஸ்லா வீடியோஸ் போடும்போது அதுக்கு எங்கேஜ்மெண்ட்டே இருக்காது. இப்போ ஸ்லோவாக கொஞ்சம் பேர் அட்லீஸ்ட் கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் கேள்விகள் கேட்குறாங்க, அது எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தமிழில் சூப்பராக ஒரு டெஸ்லா கம்யூனிட்டியை பில்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. அதே மாதிரி நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் ஒரு எப்படி எடுத்துக்கணும், ஒரு பயஸ் இருக்குது என்னென்னா நான் டெஸ்லா இன்வெஸ்டர், அதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்கிட்ட என் பணம் வந்து 70% மேலே டெஸ்லாவில் தான் இருக்குது. ஸோ அதனால் அதை நான் ஓப்பனாக உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா அப்போ நான் அப்போ என் அனாலிசிஸ்லேயும் அதனை வந்து ஏதாவது அது ஒரு சின்ன பயஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் என்னை பொறுத்தவரை நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்டேஷனை தனியாக வச்சுட்டு நான் ஒரு நீட்டாக ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி என்ன நடக்குதுன்றதான் சொல்கிறேன். ஏன்னா என் காசை நான் 70% ஏன் உள்ளே போட்டிருக்கேன்றதுக்கு நான் வந்து என்னோடய அனாலிசிஸ் நான் என்ன பண்ணணும் அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் இதை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை நீங்கள் எடுங்க. ஹோப்ஃபுல்லி தமிழில் நீங்கள் ஒரு சூப்பரான டெஸ்லா கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இன்னமும் அந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள், ஃபேமிலியில் வாங்க, டுகெதர் ஒரு சூப்பரான தமிழ் டெஸ்லா கம்யூனிட்டியை உருவாக்கலாம். சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை.